ஆயிரக்கணக்கான வீடியோக்களோடு தமிழின் முதல் பிரத்யேக ஓடிடி பிஎஸ் வேல்யூ. இது உங்க சொத்து, உடனே டவுன்லோட் செய்யுங்கள். நாம கடலை பார்க்க போனா பரவாயில்ல, கடல் நம்மளை பார்க்க வந்தா உங்களுக்கு ஒரு சின்ன சேலஞ்ச், ஒரு பெட். இந்த ப்ராஜெக்ட் பத்தி நீங்க கேள்வி கூட பட்டிருக்க மாட்டீங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட கேளுங்க, நண்பர்கள்கிட்ட கேட்டு பாருங்க, கண்டிப்பா தெரிஞ்சிருக்க மாட்டாங்க. காட்டுப்பள்ளி போர்ட் எக்ஸ்டென்ஷன் ப்ராஜெக்ட் பத்தி உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? சேவ் எண்ணூர் கிரீக் கேம்பெயின், ஒரு கேம்பெயின், அங்க ஒரு கூட்டம் கத்திட்டு இருக்கு, அதை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? தெரியலனா தெரிஞ்சுக்கோங்க. காட்டுப்பள்ளி போர்ட் எக்ஸ்டென்ஷன் ப்ராஜெக்ட். காட்டுப்பள்ளி அப்படிங்கிறது அந்த சென்னை கோஸ்டல் ஏரியா, அந்த எண்ணூர் சார்ந்த ஒரு கோஸ்டல் ஏரியா, ரொம்பவே முக்கியமான ஒரு கோஸ்டல் ஏரியா. ஏன் அப்படின்னு கேட்டால், இந்த காட்டுப்பள்ளி அப்படிங்கிறது ஒரு முகத்வாரமாக இருக்குது. இந்த முகத்வாரம்னா என்ன அப்படின்னு கேட்குறவங்களுக்கு, இங்கே நம்ம ஏரி, குளம், குட்டை இதெல்லாமே எக்ஸஸாக இருந்து, விச் மீன்ஸ் நம்ம எதுவும் செய்யலை, பட் தென் அதெல்லாம் அதிக தண்ணியை நம்ம சேமித்து வச்சு பேலன்ஸ் இருக்கிற தண்ணியை வந்து கடலில் தான் கலக்க விடுறோம். அந்த கடல் நல்ல தண்ணியும் உப்பு தண்ணியும் சேரும் இடம் அப்படிங்கிறது தான் இந்த முகத்வாரம். இது ஏன் முக்கியம் அப்படின்னா, இந்த எஸ்டரி ஏன் முக்கியம் அப்படின்னா, இந்த முகத்வாரம் இருக்கிறதுனால தான் கடல் தண்ணி நிலத்துக்கடியில் புகுந்து உப்பு தண்ணியாக மாறாமல் இருக்குது, விச் மீன்ஸ் ஃபில்டராக இருக்குது. ரெண்டாவது விஷயம், இங்கே வந்து சதுப்பு நில காடுகளும் அலையாத்தி மரங்களும் இருக்குது. இது கோடிக்கணக்கான உயிர்களுக்கு ஹப் மாதிரி இருக்குது, ஒரு வீடு மாதிரி இருக்குது. ஸோ இங்கே மீன், எராசொரா, நண்டு, வண்டுன்னு எல்லாமே இருக்குது. அது இல்லாமல் இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணல் குன்றுகள் இருக்குது. இது இந்த சதுப்பு நில காடுகளும் மணல் குன்றுகளும் கடலோட ஆக்கிரமிஷீற்றத்தில் இருந்து மனுஷங்களையும், மனுஷங்களோட ஆக்டிவிட்டியிலேருந்து கடலையும் காப்பாற்றக்கூடிய ஒரு முக்கியமான நேச்சுரலாக உருவான ஒரு அரண். இந்த அரணை தான் தரமட்டமாக்கிட்டு நம்ம ஒரு போர்ட் கட்ட போகிறோம். இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டால், இந்த அரண் இல்லை அப்படின்னா இனிமேல் கடல்கிட்டருந்து நம்மளையும் நம்மக்கிட்டருந்து கடலையும் காப்பாற்றவே முடியாது. ரெண்டாவது விஷயம், இதில் ஆக்கிரமிக்க போகிற இடம் வந்து துபாய் மிஞ்சிற அளவுக்கு கடலை நம்ம ஆக்கிரமிக்க போகிறோம். 2000 ஏக்கர் கடலை ஆக்கிரமிக்க போகிறோம். 2000 ஏக்கர் கோஸ்டல் ஏரியா, அதாவது ரொம்ப என்விரான்மெண்டலி சென்சிட்டிவ் ஏரியாவை நம்ம ஆக்கிரமிக்க போகிறோம். அது இல்லாமல் சுற்றி அந்த டிரான்ஸ்போர்டேஷன் மற்ற வசதிகளுக்காக இன்னும் 2000 ஏக்கர். ஸோ 6000 ஏக்கர் நம்ம இயற்கையை ஆக்கிரமிக்க போகிறோம். மனிதர்கள் இயற்கையில் ஒரு பகுதின்ற போய் இயற்கையை நம்ம ஆளணும்னு நினச்சி ஒரு படி மேலே போய் ஆக்கிரமிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இங்கே டைரெக்டாக மீனவர்கள் பாதிக்கப்படுறாங்க, ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய உயிர்கள் காணாமல் போகுது. ஸோ ஆப்வியஸ்லி மீன்பிடி தொழில் பாதிக்கப்பட போகிறது. பல 100 தலைமுறைகளாக வாழ்ந்துட்டு இருந்த அந்த ஒரு இது இப்போ இனிமேல் இருக்க போகிறதில்ல. 2000 ஏக்கர் நிலத்தில் ஆக்கிரமிக்கப்பட போகிறதுனால நல்ல நீர், அதாவது இந்த குளம், குட்டை, நன்னீர் ஊற்று இதெல்லாமே காணாமல் போகுது. ஸோ ஆப்வியஸ்லி இங்கக்கூடிய இயற்கை விவசாயமும் அழிய போகுது. அது இல்லாமல் இந்த உப்பு தொழில் செஞ்சுட்டு இருக்கவங்களும் அழிப்புறாங்க. ஸோ இங்கே மீனவனும் அழியிறான், இங்கே விவசாயம் பண்ணுறவனும் அழியிறான், உப்பு தொழில் செய்கிறவனும் அழியிறான். அவன் அழிஞ்ச நமக்கு என்னப்பா, நான் இங்கே சேஃபாக இருக்கேன், அந்த சிட்டிக்குள்ளே ஜாலியாக இருக்கிறவங்களுக்கு கொசஸ் தலையாரிலிருந்து அந்த வாட்டர் பாடி யாரும் மறந்துருக்க வாய்ப்பு இல்லை. பல மில்லியன் லிட்டர் தண்ணியை கொடுத்து சென்னை வறட்சியாக இருந்தப்போ நம்மளை காப்பாற்றின ஒரு இடம் இந்த ப்ராஜெக்ட்னால அதுவுமே அழிய போகுது. ஸோ சென்னையோட வாட்டர் ரிசோர்ஸ் மேலே ஒரு பெரிய கை வைக்க போகிறாங்க. இங்கே அவங்களோட வாழ்வாதாரம் மட்டும் இல்லை, நம்மளோட பாதுகாப்பும் நம்மளுடைய வாட்டர் ரிசோர்ஸும் காணாமல் போகுது. இன்னொரு பெரிய 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 விஷயம் என்னன்னா, நாலு பின்ன மழை வந்துச்சு அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஸ்விம்மிங் பூல் கட்டலாம், அவ்வளோ வெள்ள தண்ணி இருக்கும். எப்படின்னு கேட்குறீங்களா, வடிகாலில் தானே நம்ம போர்ட்டே கட்ட போகிறோம், அப்போ வெள்ளம் எங்கே போக போகுது, போன வேகத்திலே திரும்பி நம்மளை நோக்கி வரப்போகுது. ஸோ நல்ல ட்ரைனேஜ் சிஸ்டம் நம்மகிட்ட இல்லை, ஏரி குளம் குட்டை நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறதே இல்லை, அப்போ போகிற தண்ணி போகிற வேகத்திலே நம்மகிட்ட தானே வரப்போகுது, இனி கடலில் கலக்கிறதுக்கு அதுக்கு இடம் கொடுக்கலையே. இவ்வளோ பெரிய இஷ்யூ நடந்துட்டுருக்கு, இதை பற்றி யாராவது கேட்குறாங்கன்னு கேட்டால் கேட்டுட்டு தான் இருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய மீனவர்கள் சங்கமும், பெண்கள் சங்கமும், மாணவர்கள் சங்கமும், பூ உலக நண்பர்களும், இன்னும் நிறைய பேர் சேவ் எண்ணூர் கீப் கேம்பகேன்னு சொல்லிட்டு அங்கே கத்திக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அவர்கள் குரல் எட்டப்படவில்லை. ஏதோ எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்கிறதுக்காக நான் இந்த வீடியோ பதிவு செய்கிறேன். கண்டிப்பாக இந்த இஷ்யூ பற்றி கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க நீங்கள், ஒருவேளை நீங்கள் கேள்விப்படலை, அட்லீஸ்ட் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு நான் சொல்லணும் அப்படின்னு வச்சுங்கன்னா தயவு செஞ்சு இதை பற்றி மற்றவங்ககிட்ட பேசுங்க, ஷேர் பண்ணுங்கள். நம்ம அங்கே போய் கூலி பிடிச்சிட்டு நின்னா தான் அதுக்கு போய் போராட்டம் கிடையாது. முன்னாடி மனிதர்களை நம்ம மண்ணில் தான் தேடணும், இப்போது நம்ம நெட்டில் தேடுறோம். ஸோ இதை எவ்வளோக்கு எவ்வளோ பேசுகிறோமோ மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ இந்த விஷயம் வெளில போகும். 6000 ஏக்கர் நம்ம இயற்கையை ஆக்கிரமிச்சு செய்ய போகிற ஒரு விஷயம். சின்ன ஆக்கிரமிப்பு செஞ்சாலே இயற்கை பதிலுக்கு ஒரு ரிவீட் அடிச்சா நமக்கு தண்ணி இல்லாமல் இங்கே கஷ்டப்படுறோம், இல்லை ஓவர் வெள்ளம் வந்து நம்ம இங்கே மூழ்கிட்டு இருக்கோம், இப்போ கடல் கூடிய நம்ம டேட்டா மோத போகிறோம். ஸோ விளைவு எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றது நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுறது மூலியமாக தெரிஞ்சுக்கோங்க. நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களா, என்ன நக்ஸ்லைட்டு நீங்கள் எதுக்கு வம்பு, இப்படி பிரச்சனை இருக்குன்னு நான் காட்ட வேண்டியது என்னோட கடமை. பிகாஸ் எவ்ரிபடி ஷுட் டேக் அப் தட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஐ ஹவ் டன் தட் ப்ராப்பர்லி ஐ கெஸ். ஸோ இது அடுத்து உங்களோட கையில் கொடுக்குறேன், நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் அடுத்து இது யார்கிட்ட சொல்ல போகிறீங்க, எங்கே கொண்டு போக போகிறீங்கன்றது தான் இருக்குது. சேவ் எண்ணூர் கிரீக் கேம்பெயின்.